ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திமுகவில் ஸ்டாலின் வந்து இப்போ கனிமொழிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. திமுக செயற்குழு கூட்டமானது நடந்துச்சு, அதில் வந்து திமுகவை சேர்ந்த எல்லா எம்பிக்களும் கலந்துக்கிட்டாங்க. திமுக மகளிர் அணி செயலாளர் கனிமொழியும் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் கனிமொழி பேசவே இல்லை. ஆனால் மேடையில் பேசின எல்லாருமே கனிமொழியை குறிப்பிட்டு தான் பேசினாங்க. இந்த விஷயம் மூலமாவே ஸ்டாலின் வந்து கனிமொழிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது தெரிய வருது. ஸ்டாலினும் மேடையில பேசும்போது கனிமொழியை பத்தி உருக்கமா நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, கலைஞர் கருணாநிதி இறந்ததுக்கு அப்புறம் கனிமொழி வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்துட்டு இருக்காங்க. கருணாநிதி உடல்நல குறைவு காரணமா ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப அவங்கள பார்க்க நிறைய அரசியல்வாதிகள் வந்தாங்க. அப்ப என் பக்கத்திலே தான் எப்பயுமே கனிமொழி இருந்தாங்க. அதே மாதிரி கலைஞர் அவர்களுக்கு மெரினால இடம் கேட்டு நான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு சகோதரனா கேட்கிறேன் அப்படின்னு கையை பிடிச்சி கெஞ்சினப்ப அந்த விஷயம் பிடிக்காம கனிமொழி கோவப்பட்டு ஒரு ஓரமா போய் உக்காந்துட்டாங்க. ஏன்னா தன்னோட அண்ணன் வந்து இந்த மாதிரி கெஞ்சிற விஷயம் அவங்களுக்கு சுத்தமாவே பிடிக்கல, அதனாலதான் அவங்க கோவப்பட்டு ஓரமா போயிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டாலின் வந்து கனிமொழியை பத்தி பேசியிருக்காங்க. தொடர்ந்து வந்து கனிமொழிக்கு ஆதரவா தான் ஸ்டாலின் வந்து பேசிட்டு இருக்காங்க. இனியில திமுக கனிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கறது வெளிப்படையாவே தெரியுது. அதுவும் ஸ்டாலின் வந்து கூடிய சீக்கிரம் கனிமொழிக்கு திமுக ஒரு உயர் பதவியை கொடுக்கறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில ஸ்டாலின் வந்து எந்த அளவுக்கு கனிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரிதான் கனிமொழியும் தன்னோட அண்ணனான ஸ்டாலினுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.